மூமினை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய வாழ்வில் அனைத்தும் அவனுக்கு ஹைர் தான். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்வில் அனைத்தும் அவனுக்கு நன்மையாகும். இது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இதை ஒரு மூமினை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது இந்த இன்பத்தை. அவனுடைய வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் அவனுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். யாருக்கு? உண்மையான மூமின். அல்லாஹின் மீது ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து, அல்லாஹை சார்ந்து எவன் இருக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு ஹைர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் அந்த இன்பம் கிடையாது. இன் அசாபஹு ஹைரும், அவனுக்கு ஒரு நன்மை நிகழ்கிறது, அல்லாஹுவை நன்றியோடு புகழ்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான், அதற்கு அவனுக்கு நன்மைதான் பதியப்படும். அதே போன்று அவனை ஒரு சோதனை பிடித்துக் கொள்கிறது, அவன் அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் ஏன் பயப்பட வேண்டும், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான், அதுக்கும் அவனுக்கு நன்மைதான் பதியப்படும். மூமினை தவிர வேறு யாருக்கும் இது கிடையாது. ஆனால் முனாஃபிக், நயவஞ்சகன், ஒரு சாதாரண ஒரு விடயமும் அவனை பயத்தில் ஆழ்த்தும். அர்ரஹ்மான் அல்லமல் குர்ஆன்.